திரும்பிக்கலாங்க யாராச்சும் ஏத்துக்க மாட்டீங்க பன்றி அல்லாஹ் ஹராம் ஆக்கி இருக்கானா இல்லையா அதே மாதிரி பன்றிக்கு அடுத்து ஒண்ணு அல்லாஹ் ஹராம் ஆக்குறான் அதே எதுங்கிறீங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து தானாக செத்து போனவை உங்களுக்கு ஹராம் அறுத்து சாப்பிட்டா உங்களுக்கு ஹலால் அதுவா செத்து போன கோழியை நீங்க சாப்பிடக்கூடாது அதுவா செத்து போன ஆட்டை நீங்க சாப்பிடக்கூடாது தானா செத்தது உங்களுக்கு ஹராம் ஒத்தமும் இரத்தம் ஹராம் இரத்தம் சாப்பிடக்கூடாது ஆற்றத்தமா இருந்தாலும் சரி மாற்றத்தமா இருந்தாலும் சரி அதை வறுத்து சாப்பிட்ற ஆளுக்கும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க வழங்காம அது ஹராம் அப்புறம் லஹ்முல் கின்சீர் பன்றி இறைச்சி ஹராம் பன்றியை விட ரத்தம் மோசமானது மூணாவது தான் பன்றி எல்லாம் சொல்றான் முதல்ல வந்து தானா செத்ததை சொல்றான் ரெண்டாவது ரத்தத்தை சொல்றான் மூணாவது தான் லஹ்முல் கின்சீர் பன்றி இறைச்சிங்கிறான் நாலாவது சொல்றான் ஒமா உஹில்ல லிகைரில்லா அல்லாவை தவிர யார் பெயரை சொல்லி படையல் செய்யப்பட்டாலும் அது கூடாது நாகூர் ஆண்டவர் படையல் ஒருத்தன் தர்றான் ஹராம் தொடக்கூடாது நாகூர் ஆண்டவர் பிரசாதம் சக்கரையை தர்றான் நாகூர் ஆண்டவர் அது எங்கடா இஸ்லாத்தில் இருக்குது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் எல்லா விதமான பூஜைகளும் படையலும் இருக்கணும் படையல் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் எல்லா விதமான வணக்கம் இருக்கணும் நீங்க என்ன பண்றீங்க திருநூறு சாப்பிடுகிறீர்கள் சாம்பலை சாப்பிடுகிறீர்கள் சர்க்கரையை சாப்பிடுகிறீர்கள் எண்ணெயை சாப்பிடுகிறீர்கள் இதெல்லாம் என்ன புனிதம் என்று நினைத்துக் கொண்டு சாப்பிடுகிறீர்கள் இப்படி புனிதம் என்று நினைத்து சாப்பிடுவது பச்சை ஹராம் அந்த ஹராமை போய் சாப்பிட்டுக் கொண்டு நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்கிறீர்கள் இதை சொன்னா உங்களுக்கு கோபம் வருவதாக நம்ம காலங்காலமா செய்யறதை எதுக்குறாங்களே புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த தர்காக்கள் கொடிமரங்கள் இதுல இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட வேண்டும் அறியாமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் மார்க்கத்தை விளங்காத காரணத்தினால் குர்ஆன உங்களுடைய தாய்மொழியில படிக்காத காரணத்தினால் நபிகள் நாயகத்துடைய போதனைகள் உங்களுக்கு சொல்லப்படாத காரணத்தினால் அப்பம் பாட்டம் செஞ்செல்லாம் சரின்னு போய் கொண்டிருக்கிறீர்கள் அதே மாதிரி நீங்கள் வரதட்சணை வாங்குகிறீர்கள் உங்கள் ஊர்ல சகோதரி உங்களுக்கு ரோஷம் வர்றபடி எடுத்து சொன்னார்கள் அதுல வர்ற கேடுகளை எல்லாம் எடுத்து சொன்னார் ஆனா நீ என்ன செய்யறீங்க அதை வாங்குறீங்க வரதட்சணை வாங்குறீங்க இது உங்க அப்பம் பாட்டம் தானே சொன்னா இந்த வரதட்சணை வாங்குற பழக்கத்தை உண்டாக்குனது யாரு உங்க அப்பா பாட்டேன் இவன் உண்டாக்குன மார்க்கத்தை எப்படி பின்பற்றுவீங்க நீங்க பொம்புளையில கொடுமைப்படுத்துற ஒரு சட்டத்தை உண்டாக்கி உங்களை எல்லாம் சந்தில விட்டுட்டு போயிருக்கான உங்க அப்பா பாட்டேன் அவன் இந்த வரதட்சணையை உண்டாக்காட்டி வந்திருக்குமா இப்ப வரதட்சணையெல்லாம் நியாயப்படுத்தினவன் உங்க அப்பன் பாட்டன் விளங்கிருங்க அந்த வரதட்சணை சரின்னு சொல்லி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திட்டு போனவன் அப்ப உங்க அப்பா பாட்டன் சொன்னாங்க நீங்க தர்காக்கு போவீங்களா அப்ப எங்க ஒழுங்கான மார்க்கத்தை சொன்னார்கள் போவாது எவ்வளவு பரவாயில்ல அன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்கணும் தீமிதிக்கிறது தீமிதிக்க உண்டா தீமிதி இருந்துச்சு ஒரு காலத்துல இருந்துச்சு தீமிதிக்கிறது மொஹர்ர மாசம் வந்துட்டான் புனிதமுடியில் இருக்கா அப்படியெல்லாம் இருந்த முன்னோர்கள் தான் இருந்தார்கள் விளங்கிக் கொள்ளணும் அதனால மார்க்கம் என்ற பெயரால் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதைத்தான் நீங்க செய்யணுமே தவிர குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத எல்லாம் இந்த ஊரில் நான் கேள்விப்படுகிறேன் அதிர்ச்சியாக இருந்தது வந்து நுழைஞ்சு அரை மணி நேரம் தான் அரமணத்து அம்புட்டி அம்புட்டி எடுத்தாச்சு என்ன விளங்குது இந்த சகுனம் பாக்குறது ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஊர்ல சொன்னாங்க சகுனம்டா என்ன நம்ம வீட்டை விட்டு வெளியே இறங்குறோம் வெளியே இறங்கும் போது வெள்ளை புடவை கட்டிட்டு ஒருத்தர் வந்துட்டான்னு அம்மாடி வெள்ளை புடவை வந்துருச்சே இது உனக்கு சொல்லி தந்தவன் ஏவன் எந்த குர்ஆனில் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஒருத்தர் எதுக்க வந்தால் அந்த காரியம் கைகூடாதுன்னு எந்த குர்ஆன்ல இருக்குது எந்த ரசூல் உனக்கு சொல்லித்தந்தது எந்த மடப்பைய மார்க்க அறிஞன் பேர்ல உனக்கு சொல்லித்தந்தா இத எப்படி இதை செய்வ இதான் இஸ்லாமா வெளியே திறந்துட்டு வந்து ஆசாரி வந்துடக்கூடாதாம் நான் இல்ல என்னென்ன வரக்கூடாதுன்னு கேட்டாச்சு திறந்துட்டு வந்த வெள்ளை புடவை வரக்கூடாதான் ஆசாரி வரக்கூடாதான் தோட்டி வரக்கூடாதான் பூனை வரக்கூடாதான் இதெல்லாம் வந்தா என்னவாயிருமா பூனை காரியம் உட்படாது அப்படியா அப்ப நான் கேட்கிறேன் இந்த ஆஸ்பத்திரியில எல்லாம் ஒயிட்டுன்னு எல்லாம் போட்டு திரியிறாளுவோம் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு தூங்கி எந்திரிச்சு அங்க தானே முடிக்க வேண்டியிருக்க ஆஸ்பத்திரி சேர்க்க மாட்டீங்களா நான் கேட்கிறேன் ஆஸ்பத்திரி நர்சுக்கு போறா என்ன இருக்கு எல்லாம் ஒயிட்டுன்னு தான் போட்டு விட்டுருக்கான் நர்சு போறான் அவங்க வெள்ளை புடவை கட்டி நிக்கிறாள் அவளை பார்த்தா நோயாளி செத்து போயிருவானே அங்கதான் நோய்களை குணமாக்கி அனுப்பிக்கிட்டே இருக்கிறான் ஆஸ்பத்திரியில தான் என்ன பண்றான் நோயாளிகளை குணமாக்கி வெள்ளை புடவையில முடிச்சு 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 குணமாகி வந்துகிட்டே இருக்குது ஒருத்தி வெள்ள புடவை கட்டுறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேக்குறேன் உன் வாழ்க்கையை வந்து விதவை இருக்கா சொல்றான் என்னதுக்கு சொல்றாங்களாம் அவன் விதவையா இருக்கிறாள் விதவையா இருந்தா என்ன விதவையா இருந்தா என்னண்டா புருஷனோட வாழ்ந்தா அவ சிறந்த வழி என்றும் விதவையா இருந்தா அவ பாக்கியமற்றவள் இருக்காதாச்சு மார்க்கத்துல
என்னன்னு கேக்குறேன். பொண்டாட்டி இழந்த புருஷன் புருஷங்கிறது என்னப்ப? புருஷனை இழந்த பொண்டாட்டினா துப்பாக்கியசாலியா? அது வேற மார்க்கத்தில் உள்ளது. கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன் வாங்க, புருஷன் போயிட்டு அப்படி எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட ஆச்சரியம் என்னன்னு, எப்படிப்பட்ட மார்க்கத்திலிருந்து உங்களை இஸ்லாம் மீட்டு இருக்கிறது. இந்த இஸ்லாம் வருவதற்கு வந்து நீங்க எங்க இருந்து எண்ணி பார்க்கணும். இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம் வருவதற்கு முன்னாடி கணவன் இறந்து விட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? உங்களை தான் நீங்க எல்லாம் இஸ்லாம் அரபு நாடு இறக்குமதி இல்லைங்க. நீங்க எல்லாம் உங்க அப்பா மாட்ட இஸ்லாத்துக்கு வந்தனால முஸ்லீம் இருக்கிறீங்க. அதுக்கு முந்தி எடுத்துக்கிட்டோம்னா நீங்க எல்லாம் கருப்பாயி மூட்டாயி தான் வழங்குதா. இந்த கருப்பாயிகளாக நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? புருஷன் செத்துட்டான்னு சொன்னா முதல்ல தலையை முட்டடிப்பாங்க. யாருக்கு? பொம்பளைக்கு. தலையை வலுவல்னு முட்டை அடிச்சு காதல மூக்கெல்லாம் கலட்டி வெள்ளப்புடவையை சுத்தி படுக்கிறது. இருந்தா படுக்கிறது கூழாங்கல்ல, கழிப்பிட்ட கூழாங்கல்லு சின்ன சின்ன கல் இருக்குமே அந்த கூழாங்கல்ல பரப்பி அதுக்கு மேலதான் படுக்கணுமா? பாயில படுத்தா வேற மாதிரி என்ன வந்துருமா? கூழாங்கல்ல. அது யாருங்கிறீங்க? 85 வயசு கிளவிகளாம் கிளவியா இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்பதான் 15 வயசுல அந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. 16 வயசுல புருஷன் எடுத்து போயிருவான். இந்த 16 வயசு பொண்ணையும் இந்த பாடு படுத்துவாங்க. இந்த 16 வயசு பொண்ணையும் அவளை மொட்டை அடிச்சு கூழாங்கல்ல பரப்பி போட்டு இன்னும் இல்லாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புருஷனை கொண்டே அடக்குவாங்கல்ல, அடக்கும் போதே பக்குவமா தள்ளிட்டு போய் கபிரஸ்தானுக்கு வாட்டி கூட்டிட்டு போய் தீல உரையில தள்ளி விட்டுட்டு உடன்கட்டா எவ்வளவு உடன்கட்டை ஏறுவாளா தள்ளுறது. பொம்பளை கொண்டே என்ன செய்யறது? புருஷனை எரிக்கிற அந்த தீலை கொண்டே பொம்பளையும் தள்ளி எரிச்சு அவளையும் காலி பண்ணிடுறது. புருஷன் இல்லாட்டி வாழக்கூடாது. இப்படிங்கிற மார்க்கம் இருந்துச்சு. இந்த நாட்டில் இஸ்லாம் நுழைந்த பிறகு இதை உடைச்சி தகர்த்து அவங்களுக்கும் அச்சத்தை உண்டாக்கி உங்களையும் திருத்தி ஒரு அழகான மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கு. விதவை என்பவளும் ஒரு பெண் தான். விதவை என்ற காரணத்தினால் அவள் தொட்டதெல்லாம் துளங்காது என்று சொல்ல முடியாது. விதவையை பார்த்தால் நம்ம வாழ்க்கையில பவர் ஏறதா? விதவை வருது அந்த டெஸ்ட் பண்ணுவோமா? மெடிக்கல் டெஸ்ட் ஏதாவது பண்ணி பார்ப்போமா? ஒரு விதவையும் கொண்டு விட்டுவா, நீ சுமங்களையும் கொண்டு விட்டுவா. இந்த பொம்பளை என்ன வருதுன்னு பாரு, அந்த பொம்பளை என்ன பவர் வருதுன்னு பாரு. ஒண்ணுமே வராது, எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? ஒரு பெண்ணை போய் அநியாயம் பண்றீங்க, மனவேதனை படுத்துறீங்க. விதவைங்கிற காரணத்தினால அது இழிவுபடுத்த பிறவின் பிற மதம் சொல்ற மாதிரி நீங்க நம்புறீங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி ஹஜ்ஜில எல்லா விதமான மூட நம்பிக்கைகளையும் என் காலடிகளை போட்டு இன்றைக்கு புதைக்கிறேன்டாங்க. நீங்க அதுக்கு உசுறு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ரசூல்லா புதைச்சிட்டு போன மூட நம்பிக்கையெல்லாம் இந்த மாதிரி முடிவு செய்யாதீங்க. இது வந்து அது நடக்கும், அது வந்து சம்பந்தம் இருந்தா தான் நம்பணும். ஒரு இஸ்லாமியன் எதை நம்பணு? கத்தியால குத்துனா வலிக்கும் நம்புங்க, அதை ஒத்துக்கிறங்க. கத்தியால குத்துனா ரத்தம் வரும், அதை ஒத்துக்கிறலாம். கையை ஆட்டினா ரத்தம் வரும் நம்பிடாதீங்க. ஏன் நான் இப்படி கையை ஆட்டுறதுக்கு உங்களுக்கு ரத்தம் வர்றதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் உள்ளதான் ஒரு முஸ்லீம் நம்பணு. அறிவுக்கு எந்த விதமான பொருத்தம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரசூல் சொல்லி இருந்தா நம்பலாம். அல்லாஹ் ரசூல் சொல்லாம அறிவுக்கும் பொருத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த காரியங்களை நம்ப கூடாது. நீங்க என்ன பண்றீங்க? கையெரிச்சா பணம் வருங்கிறீங்க, காக்கா வந்தா செலவுக்கு வரும், விருந்தாளி வருவாருங்கிறீங்க. இப்படி போய்கிட்டு இருப்பாங்க. கதவு சின்ன கதவு, பத்தமடையில மாதிரி சின்ன சின்ன வீடா இருக்குது. போகும்போது மண்டையை முட்டிக்கிறான், மண்டையை முன்னாது என்ன திரும்பி வந்துருவாங்க. மண்டையை முட்டுனா ஒரு வேலைக்கு போறான்னு வைங்களேன், ஆஹா மண்டையை முட்டிருச்சே எப்படி வேலைக்கு போறது, உட்கார்ந்து எந்திரிச்சு தான் போகும். தடிக்கு விழுந்துருவான், தடிக்கு விழுந்தா என்ன செஞ்சு போயிட்டு இருக்க மாட்டேங்கு, தடிக்கு விழுந்தா என்ன செய்யணும், எந்திரிச்சு கொஞ்சம் உட்காந்துடணும். உட்காந்துட்டு குளிச்சுட்டு இல்லை தண்ணியை குடிச்சிட்டு வேற ஏதாவது சட்டையை மாத்திக்கிட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? இப்படி எல்லாம் கிறுக்குத்தனம் பண்றீங்களா? என்ன மார்க்கத்தில் இருந்துகிட்டு இந்த கிறுக்குத்தனம் பண்றீங்க? இது சொல்லி தந்தவன் யார்? இது சொல்லி தந்தவன் யாரு? சுமங்கலி அமங்கலி இஸ்லாத்துல உண்டா? அதுல இங்க வந்து கேள்விப்படுறேன். உங்க ஊர்ல பொம்பளைக்கு தாலி கட்டுவாங்களாம், இஸ்ல கல்யாணங்கிற பேர்ல தாலி. அந்த தாலி யாரு கட்டுவாங்க தெரியுமா? நல்லா நிறைய பிள்ளைகளை பெத்து நல்லா வாழ்ந்து புருஷனோட இருந்துகிட்டு இருக்கிறாங்களே அவளை தேடி பிடிச்சிட்டு வந்து அவங்க கையால கட்டுவாங்களாம். சரி நான் கேட்கிறேன், எல்லா தாலையும் அவங்க கையிலான கட்டிருப்பீங்க, அப்ப என் விதவை இருக்காங்க ஊர்ல? அவங்க கையினால கட்டினீங்க, அவங்க கையினால கட்டுன வாழ்க்கை அடிபட்டு போட்டு என்னது காரணம்? எல்லா கல்யாணத்தையும் எப்படி தேர்வு தேர்வு செஞ்சு பண்றீங்க? யார விதவைங்கிறீங்களோ அவளுக்கு தாலி கட்டினவன் யாரு? விதவையா? விதவையா இருக்காரு, விதவை வழங்காத கைம்பொண்ணு. கைம்பொண்ணா இருக்கிறாள் புருஷனை பறி கொடுத்துட்டு அவளுக்கு தாலி கட்டினவன் யாரு? இந்த மாதிரி செலக்ட் பண்ணவதான புருஷனோட வாழ மாட்டேன்னு வாழ வெட்டியா உட்காந்துருக்கிறாள்,
அவருக்கு தாலி கட்டினது யாரு? உங்கதானே. யாரு? யாரு கட்டினா நல்லா இருக்கு போய் அவ்வளவு தான் கட்டினிய? கூட்டி கூட்டி பார்த்து பார்த்து வந்து கட்டி இல்லைங்க. அப்ப விளைஞ்சது பொய். அல்லாஹ் நாடுனா நல்லா இருப்பாங்க. அல்லாஹ் நாடுனா நல்லா அப்படித்தான் விளங்க முடியுமே தவிர, இந்த பொம்புல வந்து கட்டுனாள்னு சொன்ன ஆஹா ஓஹோ அந்த பொம்புல பார்த்துட்டாருன்னா இப்படியா? அப்ப எல்லாமே பைத்தியகார்த்தனம். இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் விடுபட வேண்டும். நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, இதுகள் எல்லாம் இந்த ஊர்ல மலிந்திருக்கிறது. இதை நாங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு என்னது? எத்தனை வருஷம் பார்த்துருந்தோம், ஒரு சத்து சொல்லல. இவங்க தெரிந்து சொல்றாங்க.